Hi friends, welcome to Haritha's Kitchen. இன்னைக்கு இட்லி தோசைக்கு செய்யற தக்காளி சாம்பார்ல எப்படி ப்ரக்கோலி போட்டு செஞ்சு இன்னும் டேஸ்ட் ஆக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன் வீட்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ நான் உங்களுக்கும் இது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறத இப்ப பார்த்தறலாம். இந்த சைஸ்ல ஒரு ப்ரக்கோலி எடுத்திருக்கேன். இது ஒரு நாலு பேருக்கு தேவையானது மாதிரி நான் இப்ப செய்ய போறேன். இந்த சைஸ் வந்து போதும். அதுக்கு நீங்க வாங்க போது மட்டும் இதுல மேல வந்து ஃபுல்லா கிரீனா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது கிளீன் பண்றது ஈஸி தான். நம்ம காலிஃபிளவர் மாதிரி அந்த பூக்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு உப்பு தண்ணியில போட்டு கழுவி எடுத்துடலாம். அடுத்து இதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு தக்காளி. இது கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி, அதனால நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். அரை மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய். இப்ப ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் இது கூட நான் மிளகாத்தூள் போட்டுக்க போறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் டேஸ்டே பிடிக்கும் அப்படின்னா நீங்க இன்னொரு பச்சை மிளகாய் எடுத்துட்டு மிளகாத்தூளை குழச்சிக்கலாம். இது கூட இப்போ இந்த தக்காளி தேங்காய் இதை வந்து நம்ம அரைக்க போறோம். இதோட பொட்டுக்கடலையும் சோம்பும் சேர்த்திக்க போறோம். ஒரு மிக்சி ஜார்ல இந்த தேங்காய் நான் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். இதோட ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, அந்த தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரெண்டு தக்காளி இதையும் போட்டு நான் மிக்சி ஜார்ல அரைச்சிக்கிறேன். இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கூட கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், அந்த ஒரு பச்சை மிளகாய் அதை ஜஸ்ட் கீறி விட்டு போட்டுருங்க. இது வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரொக்கோலியை இதோட சேர்த்திக்க போறோம். இதை ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணிட வேணாம். இதை வேகக்கூடாது, ஃபுல்லாக நம்ம வந்து வேகக்கூடாது. நார்மலாகவே இந்த ப்ரொக்கோலி வந்து சாலட்ஸில் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு பாதி தான் வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு தான் நம்ம சாப்பிடணும். ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரை பண்ணிட வேணாம். இது கூட இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். இதோட நான் இப்போ அரைச்சு வச்சிருக்கிற அந்த தக்காளி தேங்காய் அந்த பேஸ்டை சேர்த்திக்கிறேன். இதை சேர்த்து கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் இதை கொதிச்சா போதும். அதிக நேரம் இதை வந்து கொதிக்க விடக்கூடாது நம்ம. ஏன்னா ப்ரொக்கோலி வந்து ரொம்ப அதிகமாக வெந்துடக்கூடாது. இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். ஒரே ஒரு தடவை கிளறி விட்டு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வச்சிருக்கலாம். ஏன்னா தேங்காயும் நம்ம அதிக நேரம் கொதிக்கக்கூடாது, அதே போல் ப்ரக்கோலியும் நமக்கு ரொம்ப வெந்துடக்கூடாது. ஸோ அதனால இது ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.